श्रीमते श्रीवराह महादेशिगाज नमः, श्रीमते रंग रामानुज महादेशिगाज नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः, श्रीमते निगमांत महादेशिगाज नमः, श्रीमते भगवते बाष्पकाराज महादेशिगाज नमः, श्रीमते विकुलभूषण मगा गुरवे नमः, श्रीतरंग मकरंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कविताक्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति श्रीरंडुतोपुलतिरिवेंकटमुडयान् पारुंदच्चन्नपड़मुडियुल् ओर्वंदुदानेयमयादो தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. இப்போ ஆசிரியாள் வந்து ஸ்ரீஸ்ருதியிலே சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தோடு அவருடைய வாக்காகவே பிராட்டியினுடைய பெருமையை நாம் பேசின்னு இருக்கோம். இன்றைய பர்யந்தம் 11 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. தத்தே சோபாஹம் ஹரிமதகதேன்னு சொல்லி சொன்னதில் அந்த ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சேன்னா, கீழ் ஸ்லோகமானது 11 ஸ்லோகத்தை என்ன சாதிச்சேன்னா, எல்லா அவதாரங்களுக்கும் மூலகந்தமான பெருமாளுக்கு பரரூபம் இருப்பது போலே ஸ்ரீக்கு, அதாவது பிராட்டிக்கு உள்ளதா இல்லையா என்று சம்சயம் ஏற்பட்டது, அவளுக்கும் பெருமாளை போலே பரரூபம் உண்டு என்று சாதித்தார். பெருமாளை போலே ஸ்ரீக்கும் நித்தியமான பரரூபம் இருக்கு. அந்த ரூபமானது, அவருடைய காந்தியானது, அது பெருமாளுக்கு அதிக சோபையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி, கந்த மலர் மகள் மின்னம் காராகர் மேனே கருணமுகில் கண்ட கண்கள் மயிலாயாலும் அந்தமில் பேரின்பத்தில் அடியரோடே அப்படின்னு பரமதமங்க பாசுரத்தை எடுத்து பார்த்தோம். இப்படியானது பிராட்டியோட காந்தியானது எம்பெருமானுடைய திருமேனியான மரதக பச்சையிலே சோபையை கொடுக்கறதுன்னு பார்த்தோம். இதில் பிராட்டிக்கும் இந்த ஜெகத் சிருஷ்டியிலே பங்கு உண்டு, அவளாலையும் தனித்து பண்ண முடியும்னு சொன்னான். இது கீழ்ப்பாசுரம். இப்போது நம்ம பார்க்க வேண்டியதான பாசுரமானது 12 பாசுரம். ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதி யத்ரூபங்க குசுமதனுஷக கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயனசதகைர் ஏகலக்ஷோ மகேந்திர பத்மேதாசாம் பர்ணதிரிசௌ பாவலேசஸ்வதீயைஹி அப்படின்னு. ஆசம்சாரம் விதத மகிலம் வாங்மயம் யத்விபூதிஹி, சிருஷ்டி முதல், ஆ சம்சாரம் சிருஷ்டி முதல், அதாவது எங்கும் பரவிய அந்த சரஸ்வதி தேவனுடைய வாக்தேவி இருக்காளே, அவருடைய வாக் ரூபத்துக்கும் மகாமேருவை வில்லாக பிடித்த சிவனும், அந்த பார்வதியின் புருவ நெற்றியைப் போலே வில்லாக பிழித்து அவனுடைய கிங்கரன் புஷ்பபானன் வேலைக்காரன் இருக்கானே, அதாவது தேவேந்திரன், அவன் தன்னுடைய பத்தினியான இந்திரானிடத்தில் கொல்லப்பட்ட அன்பு, அவனுக்கு வந்து 1000 கண்ணுடைய இந்திரன்னு பேர், 100 கண்கள், 1000 கண்கள் உண்டு அவனுக்கு, எப்பொழுதுமே தன் பிராட்டிமார் மேலே நோக்குடையவாளாய் இவா இருக்கிறதுக்கு காரணம், அதாவது இந்த கலைமகள் மலைமகள் இந்திரனுடைய பத்தியான இந்திராணி, இப்படி இவா எல்லாரும் புருஷனை வசம் பண்ணும்படியாக இருக்கிற அவளுடைய திருமேனி காந்தி சோபை இருக்கே, அந்த சோபைக்கு காரணமானவள் யாருன்னு கேட்டா நம் பிராட்டி அப்படின்னு சாய்க்கிறாருங்க. இந்த பாசுரத்தில் இன்னும் தாத்பரியமார்த்தம் என்னன்னு கேட்டால், இவளுக்கு பெருமாளை போலவே பிரம்மாதி சரியாய் சிருஷ்டியாதிகளை செய்வது பிராட்டிக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறார்.
இந்த பிராட்டியினுடைய அற்புதமான அவதார ஆவேசத்தினாலே இந்த சரஸ்வதி மலைமகள் இந்திராணி போன்றோர்களுக்கும் மேன்மை பெற்றார்கள் அப்படின்னு சுருக்கமான ஒரு அர்த்தம். பெருமாளுக்கு பிரம்மாதி ரூபையான் என்று சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த செய்யும் திறன் இவளாலேயே வந்தது, இவளும் சேர்ந்து சகாயம் பண்றாள் அப்படின்னு. ஏன்னா தத்துவம் ஒன்னாருக்கு அபுதக் சித்தமாக இருக்கு இல்லையா, அதனாலே அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. பெருமாளுடைய பரத்துவம் என்ன, ராமசிய சர்வாத்மத்வம் வர்ணயத்தை ஹனுமதகான்னு சொல்லி ராமானுஜ ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹனுமான் வந்து ராவணன்கிட்ட பேசுகிறப்பா நீ எல்லாம் தப்பு காரியம் பண்ணிட்ட, இருந்தாலும் ராவணை பற்றி அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி சொல்கிறேன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றார். பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா ருத்ர திரீநேத்ர திரிபுராந்தகோவா இந்தோ மகேந்திர சுரானயகோவா திராதுன்ன சக்தாயுதி ராகவ ராமவத்யம்னு சொன்னார். அதாவது தான் பிரம்மா ஸ்வயம்பூன்னு சொல்லக்கூடிய பிரம்மா அவருக்கு ஒரு திருநாமம், சுயம்பூன்னு சொல்லுகிறா தன்னை. சதுரானன் யாருக்குமே படாதபடி சதுர்முகம், சதுர்முகனாடி நான்முகனாக இருக்கார் அவராலையும், ருத்ரன் நெற்றியிலே கண்ணை கொண்டவன் திரிநேத்திரதாரி திரிபுராந்தகத்தை ஜெயிச்சவன் சண்டை போட்டவன் அவனாலையும், இந்திரன் ஆயிரம் கண்ணுடைய இருக்கிற இந்திரன் இருக்கானே அவனாலையும் கூட இந்த மூணு பேராலையும் ந சக்தோ இதி ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா ராமனை ஜெயிக்க முடியாது போர்லேன்னு சொன்னார். அப்படினாலே லோகத்துக்கு பிரம்மன் ருத்ரன் இந்திரன்லாம் இருக்காளே அவளாலையுமே முடியாது, ஹே ராமனா தெரிஞ்சுக்கோ, அவன் சாட்சால் பரபம், அவனுடைய சக்தியே வேற மகாசக்தி, அதனாலே நீ வந்து உன்னுடைய விரோதத்தை விட்டுட்டு பிராட்டினிடத்திலே மன்னிப்பு கேட்டு போய் ராமன்கிட்ட சேர்த்துருவாளான்னு சொல்லி ராமனுடைய பராக்கிரமத்தை இங்கே திருவடி வந்து ராமன்கிட்ட பேசுகிறார். இப்போது பெருமாளுடைய பிருகத்துவமும் சர்வாத்ம பரத்துவமும் மட்டும் இங்கே சொல்லலை, பெருமாளுடைய அபதகிருத்தமான பிராட்டியினுடைய பரத்துவத்தையும் தான் சேர்த்து சொல்கிறது இந்த இடத்துல இல்லையா. ததியாத்திர த பத்னிபியா பரத்த வர்ணனே சர்வசீபியகான சகல ஐஸ்வர்யமும், இந்த பிராட்டினுடைய சகல ஐஸ்வர்யம் இருக்கு, இந்த ஐஸ்வர்யத்தாலே பலனடைஞ்சவா நிறையா பேர் இருக்கா, அதனாலே எம்பெருமானைப் போல இவளுக்கும் எல்லா விதமான சக்தி, பிரம்மாதி சரீரமாய்க் கொண்டு சிருஷ்டியாதிகளை பண்ணக்கூடிய மகாசக்தி இவளுக்கும் உண்டு, ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக இவள் இருக்காள் அப்படின்றார். இப்படி இந்த விஷயங்களை கொடுக்குறா. இந்த மன்மதன் பானம் போடுறதுக்கு அந்த ஆசை தூண்டுறது, அவனுடைய பத்னி மேலே அந்த விசேஷமான காதல் ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிராட்டினுடைய பரிபூர்ண அனுகிரகமே காரணம். வாக்தேவியான சரஸ்வதி, மேருவை வில்லாக பிடித்த பார்வதியின் கணவனான அந்த இவர் இருக்காரு புருஷன், அவருடைய புருஷன் இவள், அவளை பார்க்கறதுக்கும் அவர் இவளை பார்க்கறதுக்கும் உண்டான அந்த தேஜஸ் சோபை, அவர்களுடைய வேலைக்காரனான இந்திரன், ஆயிரம் கண்ணுடைய இந்திரன் இருக்கானே அவன் இந்திராணியிடத்திலே அதிக பிரீதி கொண்டவன், அதனாலே அவளை மேலும் தாயாருடைய காந்தியானது அனுகிரக விசேஷத்தால் அவளை அவளுடைய சோபையை ஏற்றி காட்டி அவள்பால் இந்த இந்திரனுக்கு வந்து பிரீத்தி வர்றதுக்கு உபதேசம் உபயோகப்படுறது. இப்படியான இந்த கலைமகள் மலைமகள் இந்திராணி இவர்களுக்கு அவளுடைய புருஷர்களை வசம் பண்ணுவதற்குண்டான சோபையை அளிப்பது யாருன்னு கேண்டா, அவள் வந்து தங்களுடைய அந்த சோபையினாலே அழகினாலே வசீகரிக்கிற தன் புருஷர்களை இந்த பிராட்டியினுடைய அனுகிரக விசேஷாலே தான் அவர்கள் வசிக்கிறார்கள். நான் கேவலம் தஸ்யாகா தாசாகா அப்படின்னா இவளுடைய எல்லாம் பிராட்டிக்கு தாசபுத்திரர்கள் தான்,
அது மட்டும்தான் இவருடைய அனுகிரகத்தாலே தான் அவளுக்கு அந்த மன்மத மனசு ஏற்பட்டு அவளுடைய பிராட்டி இடத்துல வசப்பட்டு போறான். இங்க தாசகானா கிங்கரன் அர்த்தம், வேலைக்காரன் அர்த்தம். இந்திரனுக்கு சகசிராட்சகான்னு சொன்னான், ஆயிரம் கண்ணுடைய இந்திரன். அவளுக்கு பத்னியின் மேலே ஆசை, அந்த பத்னியை அழகு கூட்டுறது யாருன்னா பிராட்டின் அனுகிரகத்தாலே. பத்மே தம்பத்தை பர்த்தாவலோசைகி கடாட்சலேசைகின்னு சொன்னான், அவளுடைய கடாட்சத்தாலே வந்த இந்த விசேஷம். அதனால இங்கே கொடுக்கப்பட்டது இவளுடைய பிராட்டினுடைய இந்த விசேஷமான அவதார ஆவேசத்தினாலே சரஸ்வதி மற்றும் மலைமகள் இந்திரனுடைய பத்னி இந்திராணி முதலானவர்களுக்கு இந்த பிராட்டினுடைய அனுகிரகத்தாலே மேன்மை பெற்றார்கள். பெருமாளுக்கு பிரம்மாதி ரூபியா நின்று சிருஷ்டியாதிகளை செய்யும் திறமையும் இந்த பிராட்டியின் கடாட்சத்தாலே வந்தது அப்படின்னு தாத்பரியமான கருத்து. சரஸ்வத்யாக குசுமதனுஷா சையாச்ச சாக்தி சௌபாகியம், இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே லக்ஷ்மியினுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சாய்கிறார். இப்படியாக இந்த பிராட்டியம் பெருமாளுக்கு சரியான தராசு தட்டிலே நின்று பெருமாளைப் போலவே பிரம்மாதி சரீரம் கொண்டு சிருஷ்டியாதிகளை செய்து இவளாலேயும் அந்த சிருஷ்டியாதிகளை செய்ய முடியும் அவருடைய அவதார விசேஷத்தினாலேன்னு சொல்லிட்டு சுவாமி இந்த பாசுரத்தை சுருக்கமாக சாதிச்சிருக்க. இன்னும் விஸ்தாரமாக சொல்லலாம், அவகாசத்தை கருதி சுருங்க முடிக்கிறோம். மேற்கொண்டான விஷயங்களை நாம் வந்து அடுத்த பாசுரத்திலே செவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.